ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல். நான் உங்க சரண்யா. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்மளுடைய இந்த வருஷம் சேவிங்ஸ் எப்படி இருக்கணும் அண்ட் அதுல நம்ம அசட் அலோகேஷனை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோலையும் பார்க்க போறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஆனா இதை நம்ம கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மாசம் மாசம் அல்லது வருஷம் டெய்லி ஏர்னிங்ஸ் எல்லாம் பண்ணுவோம். இதை வந்து நம்ம எவ்ரி மந்த் வந்து இத்தனை பெர்சன்டேஜ் மினிமம் சேவிங்ஸுக்குன்னு அவசியம் ஒதுக்கணும். அந்த சேவிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சேவிங்ஸுக்கு ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸ்பென்சஸ்க்கு போகணும், ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு ரெகுலரா ஃபாலோ பண்ண வேண்டிய சில விதிமுறைகள். ஸோ இந்த சேவிங்ஸ் வந்து மினிமம் 20-30% மினிமம் நம்ம சேவிங்ஸ்ல ஒதுக்கணும். அது அவங்கவுங்க சூழ்நிலையும் அவங்களோட எக்ஸ்பென்சஸ் பொறுத்து மாறுபடும். இப்ப பேச்சுலர்ஸா இருப்பாங்க, அவங்களுக்கு மேக்ஸிமம் மந்த்லி வந்து கமிட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் கமிட்மெண்ட்ஸ்னா ஒரு 20-30% தான் இருக்கும். அப்ப அவங்க என்ன பண்ணலாம்னா பேலன்ஸ் 70% சேவிங்ஸ் போலாம். இப்போ ஒரு ஃபேமிலி பர்சனா இருக்காங்க அப்படின்னா அப்ப வந்து அவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அப்ப அந்த எக்ஸ்பென்சஸ் அவங்களோட இன்கம்ல இருந்து 70% ஒதுக்கிட்டு பேலன்ஸ் 30% சேவிங்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி சேவிங்ஸோட முறைகள் மாறுபடலாம், ஆனா சேவிங்ஸ் அவசியம் இருக்க வேண்டிய ஒண்ணு. இதுல நம்மளோட எக்ஸ்பென்சஸ், அதாவது என்னால சேவ் பண்ணிக்கிட்ட காசே இல்லைங்க, எனக்கு வரதும் போறதும் கரெக்டா இருக்கு அப்படின்லாம் யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய எக்ஸ்பென்சஸ குறைச்சிக்கிட்டு அல்லது சேவிங்ஸுக்கான அமௌண்ட்டை நீங்க ஏர்ன் பண்றதுக்கு ஒரு வழிய தெரிஞ்சு அந்த வழியை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம ஏர்ன் பண்றதுக்கு வி ஹாவ் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் காலையில 9:00 ஆஃபீஸ்க்கு போறேன், நைட்டு 10:00 வீட்டுக்கு போறேன், நான் எப்படிங்க இன்னொரு பிசினஸ் பண்றது அப்படிலாம் உங்களால அப்படின்னா சொல்றதுக்கான ஆப்ஷனே இல்லை. ஏன்னா இப்ப இருக்கிற சோசியல் மீடியா, இப்ப இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு ஏதாவது ஒரு விதத்துல எக்ஸ்ட்ரா சோர்ஸ் பண்றதுக்கு நிறைய கேப்ஸ் இருக்கு. அதை நம்ம கரெக்டா சூஸ் பண்ணி ஃபில் பண்ணோம்னா நம்மளுடைய சேவிங்ஸை நம்மளால பார்க்க முடியும். ஸோ இப்ப நான் எப்படி சேவிங்ஸ் பண்ண போறேன், நான் எப்படி எவ்ரி மந்த் யோசிப்பேன், எவ்ரி இயர் யோசிப்பேன் அப்படிங்கறது தான் ஷேர் பண்ண போறேன். என்னோட அசட் அலோகேஷன் அவங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நம்மளுடைய சேவிங்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரெண்டு விதம். ஒண்ணு, நம்மளால வேலைக்கு போய் ஏர்ன் பண்ண முடிஞ்ச அந்த காலகட்டத்துல கரெக்டா ஏர்ன் பண்ணி நம்மளால வேலைக்கு போய் ஏர்ன் பண்ண முடியாத அந்த ஓய்வு காலத்துல நம்ம சேவ் பண்ற இந்த பணம் யாரையும் டிபெண்ட் பண்ணாம நம்ம எக்ஸ்பென்சஸ்க்கு பயனுள்ளா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சேவ் பண்றோம். இன்னொன்னு எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ், அதாவது ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன், அதே மாதிரி மேரேஜ், நம்ம குழந்தைங்களுக்கான மேரேஜ், நம்மளுடைய வீடு, கனவு வீடு, அந்த மாதிரியான விஷயங்களுக்காக நம்ம சேவ் பண்ணுவோம். அடுத்தது அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ். ஸோ நமக்கு வந்து என்ன சூழ்நிலையுமே நம்ம வந்து அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் நோக்கி போய்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த எக்ஸ்பென்சஸ மீட் அவுட் பண்றதுக்கு கூட இந்த சேவிங்ஸ் ஒரு பெர்சன்டேஜ் நமக்கு உதவும். ஸோ இதுக்கெல்லாம் இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். நான் வந்து எப்பொழுதுமே என்னோட ஏர்னிங்ஸ்ல இருந்து 20-30% வந்து ஆவரேஜா நான் சேவ் பண்ணுவேன். நான் வந்து 30-40 கூட அப்பப்போ வந்து ஏர்ன் பண்றதுக்கு பிளான் பண்ணுவேன். பிகாஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல நல்ல ரேஷியோல என்னோட ஸ்டாக் ரிட்டர்ன் கொடுத்துச்சு அப்படின்னா நான் புக் பண்ணிட்டு ப்ராஃபிட்டை மட்டும் வெளியே எடுத்துட்டு ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுவேன். அப்ப என்னோட இன்கம் வந்து இன்னும் கொஞ்சம் கூடும். என்னோட எக்ஸ்பென்சஸ் அதிகமான டைம் நான் இதை ஃபாலோ பண்ணுவேன். ஸோ சேவிங்ஸ் மினிமம் நான் ஆவரேஜா நம்ம எல்லாரையும் மைண்ட்ல வச்சுட்டு நான் சொல்றேன், 20-30% என்னோட சேவிங்ஸ் இருக்கு அப்படின்னா நான் வந்து மொத்தம் 5 கேட்டகரியில சேவிங்ஸ் பண்ணுவேன். ஒன்னு, கேரண்டடான கேபிட்டல். எப்பொழுதுமே நம்ம கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ற அந்த அமௌண்ட் கேபிட்டல் சேஃபா இருக்கணும். லாபம் வருதோ இல்லையோ என்னோட கேபிட்டல் சேஃபா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். அதுக்காக நம்ம ஜஸ்ட் நம்ம மாசம் மாசம் சேவ் பண்ற அந்த அமௌண்ட்டை நம்ம லாக்கர்ல வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டே வந்தோம்னா இப்ப இருக்கிற இன்ஃபிளேஷனுக்கு அந்த அமௌண்ட் பயன்படுமான்னு கேட்டா கிடையாது. நான் மாசம் மாசம் 50,000-50,000 சேர்க்கிறேங்க. ஒரு வருஷத்துக்கு நான் வந்து ஆவரேஜா வந்து 10 லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன். 10 வருஷம் என்கிட்ட 1 கோடி இருக்கு. அப்ப இருக்கிற சூழ்நிலையில அந்த 1 கோடி என்னோட எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் மீட் அவுட் பண்ணுமான்னு கேட்டா கிடையாது. அன்னைக்கு 20 கோடி தேவைப்படலாம். அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட சேவிங்ஸ அசட் அலோகேஷன் முறையில நான் சேவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கோல்டு அவசியமான ஒண்ணு. கோல்டை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் ஏறும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா 2012-13 காலகட்டத்துல உச்ச கட்டத்தை அடைஞ்ச தங்கம் சர்வதேச அளவுல 20% வரைக்கும் அதுக்கப்புறம் வீழ்ச்சி அடைஞ்சது. ஸோ இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடா நடக்க ஏகப்பட்ட வழிகள் இருக்கும். இப்ப வந்து கோல்டுக்கு டிமாண்டே இல்லை, ஓகேங்களா? டிமாண்ட் சுத்தமா இல்லை அப்படின்னா என்ன ஆகும்,
கோல்டு வந்து நீங்க எங்க வேணாலும் போய் எப்படி வேணாலும் வாங்கலாம், விலையெல்லாம் ரொம்ப கம்மி தான் அப்படின்னு ஒரு கோல்டு வந்து இப்ப நான் வந்து தமிழ்நாட்டுல இருக்கேன், தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு சுரங்கம் கண்டுபிடிச்சிட்டாங்க, சோ கோல்டோட தேவைகள் வந்து குறைவாகுது, ஆனா அதிகரிப்பு அதிகமாகுதுன்னா விலை குறையலாம். சோ அப்ப வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 15 வருஷம் கேப்ல அந்த கோல்டு ஏறினாலும் ஷார்ட் டேர்மா பார்க்கும் போது நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்தா கூட ப்ராப்ளம் கிடையாது, ஏன்னா எங்கிட்ட அந்த கோல்டு இருக்கு. சோ விலை உயரும் போது நான் 10-15 வருஷம் வெயிட் பண்ணி கூட வித்துப்பேன் அப்படிங்கிற ஒண்ணு. சோ என்னோட கேபிட்டல் கேரண்டடா இருக்கும், என்னோட ப்ராடக்ட் என் கையில இருக்கும். சோ இந்த மாதிரி நான் வந்து சேவ் பண்ணிக்கலாம். யாருமே இப்ப வந்து கோல்டை வந்து பெருசா வாங்குறது கிடையாதுங்க, கடையில போய் செய்கூலி சேதாரம் இதெல்லாம் பே பண்ணி வாங்குறதுல அவங்க எல்லாருமே வந்து இ கோல்டு, பேப்பர் கோல்டு, சவரன் கோல்டு இந்த மாதிரிதான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த விதத்துல கோல்டுக்கு நான் எவ்ரி மந்த் வந்து பாத்தீங்கன்னா 5-10% வரைக்கும் என்னோட சேவிங்ஸ் இருக்கும், ஓகேங்களா. அண்ட் ரியல் எஸ்டேட்டு, ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களோட கனவு வீடு, இது வந்து இதுக்காக பணம் ஒதுக்கணுங்கிறது அவசியம்தான். பட் இப்ப இருக்கிற மந்தமான ரியல் எஸ்டேட்ல நான் பண்ணுவேனான்னு கேட்டா கிடையாது, ரியல் எஸ்டேட்ல நான் வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண போறது கிடையாது. அதுக்கு பதிலா என்னோட எம்எஃப் ஸ்டாக் பாண்ட்ஸ் இதுல ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணிருக்கேன். சோ கோல்டு, ரியல் எஸ்டேட், பாண்டு, எம்எஃப், டைரக்ட் ஸ்டாக் மார்க்கெட் இந்த 5 கேட்டகரியில தான் நான் என்னோட அசெட் அலோகேஷனை ஃபார்ம் பண்ண போறேன். ஸோ கோல்டில் 5-10%, ரியல் எஸ்டேட்ல நான் இன்வெஸ்ட் பண்ண போறது கிடையாது. கடன் பத்திரங்கள், இது வந்து நமக்கு ரெண்டு வகையா நமக்கு வந்து இன்கம் கொடுக்குங்க. கடன் ஃபண்டை பத்தி நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும், நான் ஆல்ரெடி வந்து இதை பத்தி எல்லாம் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஒன்னு வந்து பத்திரங்கள்ல செய்யப்படுற இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வட்டி வருமானம், ரெண்டாவது வட்டி விகிதம் குறையும் போது பத்திரத்துல ஏற்படுற விலை உயர்வு, இது ரெண்டுமே நமக்கு வர இன்கம். சோ இது வந்து ஒரு கேரண்டடான ரிட்டர்ன், ஒரு நார்மலான ரிட்டர்ன்னால 5-10% என்னுடைய இன்கம்ல சேவிங்ஸ் நான் கோல்டுலயும் பாண்ட்லயும் போடுவேன். அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. என்னென்ன கேட்டகரிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா லார்ஜ் கேப், மிட் ஸ்மால் கேப், அதுக்கப்புறம் வந்து நீண்ட கால, அதாவது ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் இந்த மாதிரிலாம் இருக்கும். சோ ஓவராலா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ல மினிமம் 10%ல இருந்து மேக்சிமம் 15% வரைக்கும் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் என்னோட சேவிங்ஸ் இருக்கும். டைரக்ட் ஸ்டாக் மார்க்கெட், ஒவ்வொரு எஸ்ஐபி கான்செப்டில் நீண்ட கால முதலீடில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெட்டர் ஸ்டாக்ஸில் என்னோட இன்கம்லேருந்து 10-15% நான் சேவ் பண்ணுவேன். ஸோ இது என்னோட அசட் அலோகேஷன். இதில் ஆக்சுவலா நீங்க ஒரு அசட் அலோகேஷன் ஃபாலோ பண்றீங்க, அதுல வந்து நீங்க கன்சர்வேட்டிவா இருக்கீங்க, அதாவது எனக்கு கேபிட்டல் சேஃபா இருக்கணும், லாபம் கம்மியானாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறீங்க, மாடரேட்டா இருக்கீங்க, அக்ரஸிவா இருக்கீங்கன்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து மாற வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல மிட் கேப், லார்ஜ் கேப் இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் இருக்கும். இப்ப நீங்க மாசம் எனக்கு வருஷத்துக்கு 9% வந்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கோல்டுல வந்து நீங்க வந்து ஒரு 15%, ஈக்விட்டி அண்ட் லார்ஜ் கேப்ல வந்து 15%, ஈக்விட்டி மிட் கேப்ல 15%, மிடா ஸ்மால் கேப்ல, நீண்ட கால பாண்ட்ஸ்ல 30%, குறுகிய கால பாண்ட்ஸ்ல வந்து கடன் பாண்ட்ஸ்ல வந்து 25% இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வருஷம் வருஷம் உங்களுக்கு முன்னாடி நீங்க மொத்த சேவிங்ஸுக்கு 9% ரிட்டர்ன் தாராளமா கிடைக்கும். நான் மாடரேட்டடா இருக்கேன், எனக்கு ஒரு 12% ரிட்டர்ன் வேணும்னு நினைக்கிறவங்க கோல்டுல 10%, ஈக்விட்டி லார்ஜ் கேப், ஈக்விட்டி மிட் கேப், மிட் லார்ஜ், மிட் ஸ்மால் கேப்ல 20%, நீண்ட கால ஃபண்டில் 30%, ஷார்ட் டேர்ம் ஃபண்டில் 20% ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா இப்போ இருக்கிற அலோகேஷன் பிரகாரம் உங்களுக்கு 12% வரும். நான் ரொம்ப அக்ரஸிவாக ட்ரேட் பண்ணுறேன், எந்த அளவுக்கு ரிஸ்க் வருதோ அதையும் நான் ஏற்றுக்க விரும்புகிறேன், பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகம், எனக்கு வந்து ஒரு 15-18% ரிட்டர்ன் வரணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கோல்டில் 10%, ஈக்விட்டி லார்ஜ் கேப்ல 25%, ஈக்விட்டி மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல 35% இன்வெஸ்ட் பண்ணலாம். நீண்ட கால கடன் ஃபண்டில் 20%, ஷார்ட் டேர்ம் ஃபண்டில் 10%-னும் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அக்ரஸிவ்ல 18% வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மிட் அண்ட் ஸ்மால் கேப் பங்குகளோட விலை வந்து குறைவாக தான் இருக்கு. அண்ட் நிஃப்டி 50-ல இருக்கிற ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களோட ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும்னா, அதாவது நிஃப்டி 50-ல இருக்கிற செக்டர்ஸோட வெயிட்டேஜ் வந்து தனியார் நிறுவனங்கள் இருக்கு பார்த்தீங்களா, நிதி நிறுவனங்கள் 39% வெயிட்டேஜ் கொடுக்கலாம். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்தலாம். ஐடில வந்து 12% இருக்கா, கன்சியூமர் ப்ராடக்ட்ஸுக்கு 11%, ஆட்டோமொபைலுக்கு 6%, எண்ணெய் மற்றும் எரிவாயுக்கு 13%, மற்றதுக்கெல்லாம் 18% இருக்கா. ஸோ அப்ப அதையும் நீங்க
ஃபோக்கஸில் வச்சு உங்கள் அசட் அலகேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த அசட் அலகேஷனை இந்த வருஷத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலைன்னா இந்த வருஷம் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்கள் கேபிட்டலையும் சேவ் பண்ணும், அட் த சேம் டைம் உங்களுக்கு தேவையான ரிட்டர்னையும் ஓரளவு குவாலிட்டியாக கொடுக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த அசட் அலோகேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படிங்கறத எனக்கு ஷேர் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி ஒரு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனோட அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுங்க. மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், கோல்டை வந்து இ கோல்டா வாங்கணும், எனக்கு டிமேட் அக்கௌண்ட் இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு கீழே அதுக்கான டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க மார்க்கெட்ல வெல் அண்ட் குட் ட்ரேடர், எனக்கு வந்து ஐ ஹாவ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ எனக்கு வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வேணுங்கிறவங்க எவ்ரி வீக் ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புறவங்க இந்த வீடியோக்கு கீழே அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது சம்பந்தம் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஹாப்பியாகவும் சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதே மாதிரி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனோட அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. Thank you so much and have a great day.